வணக்கம். நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அவசியம் முகக்கவசம் அணிய வேண்டும். தற்போதைய நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கருமூஞ்சை நோய் கண்டறியும் பிரிவு தொடக்கம். தமிழகத்தில் 518 பேருக்கு பாதிப்பு இருப்பதாக மக்கள் நல்வாழ்வு அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். மத்திய அரசு போதிய தடுப்பூசி வழங்காததால் தமிழகத்தில் தடுப்பூசி போடும் பணி பாதிப்பு. பல மாவட்டங்களில் தடுப்பூசி தீர்ந்ததால் மக்கள் ஏமாற்றம். தமிழகத்திற்கு தடுப்பூசி வழங்குவதில் மெத்தனம் காட்டுவதாக குற்றச்சாட்டு. பாரபட்சமின்றி தடுப்பூசியை வழங்க தமிழக அமைச்சர்கள் வலியுறுத்தல். தமிழகத்திற்கு மேலும் 420,000 தடுப்பூசிகள் இன்று மாலை வருகிறது. பற்றாக்குறையால் தடுப்பூசி போடும் பணி பாதிக்கப்பட்ட நிலையில் நடவடிக்கை. ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் தினந்தோறும் 1 கோடி பேருக்கு தடுப்பூசி போட இலக்கு. கோவாக்சின் தடுப்பூசி 2வது டோஸும் 3 வாரங்களுக்கு பிறகே போடப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. பிரதமர் மோடியை மம்தா கடுமையாக விமர்சிக்கும் வீடியோ வேகமாக பரவுகிறது. மன் கி பாத் பிரதமரால் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என மம்தா சவால். நாட்டின் ஜிடிபி குறைந்ததற்கு பாஜக அரசின் தோல்வியே காரணம் என ப. சிதம்பரம் விமர்சனம். மத்திய அரசால் 2 ஆண்டுகளில் 23 கோடி பேர் வறுமை கோட்டுக்கு கீழ் சென்றுவிட்டதாக குற்றச்சாட்டு. இந்தியாவில் ஒரு நாள் கொரோனா பாதிப்பு 54 நாட்களுக்கு பிறகு 1.5 லட்சத்திற்கும் கீழ் குறைந்தது. 24 மணி நேரத்தில் உயிரிழப்பு 3000க்கும் கீழ் குறைந்தது. கட்டுப்பாடுகளை முழுமையாக மக்கள் பின்பற்றினால் முழு ஊரடங்குக்கு விரைவில் முற்றுப்புள்ளி. மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குமாறு முதலமைச்சர் வேண்டுகோள். முன்னாள் அதிமுக அமைச்சர் மணிகண்டனை கைது செய்ய காவல்துறை தீவிரம். நடிகைக்கு கரு கலைப்பு செய்த மருத்துவமனைக்கு சம்மன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.